தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தளர்த்தப்பட்டது ஊரடங்கு சட்டம், மீண்டும் நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு நடைமுறையாகும் என அறிவிப்பு. மறைந்திருக்கும் மகிந்த பிறப்பித்த உத்தரவு, ரணில் தலைமையில் புதிய அமைச்சரவை. நாட்டில் பேருந்து மற்றும் புகையிரத பயணிகளுக்கு முக்கிய அறிவித்தல். போலீசாரின் எச்சரிக்கையால் அபாய கட்டத்தில் மக்களின் உயிர்கள். பிரதமர் பதவியை ஏற்காத சஜித். இலங்கையில் வெடித்த வன்முறை, ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்ட தகவல். இந்திய ராணுவத்தினர் வரவு தொடர்பில் கோட்டாபயவின் இறுதி முடிவு. சஜித்தின் நிபந்தனைகளில் தளர்வு, தாமதமான தீர்மானம் என்று கூறும் கொழும்பின் அரசியல் தரப்பு. ராஜபக்சர்களுக்கு சொந்தமான ஹோட்டலுக்கும் தீ வைப்பு. அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகமும் இரு மேலதிக ஆணையாளர்களும் நியமனம். ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து ஹரின் விலகல், சுயாதீன உறுப்பினராக செயற்படவும் தீர்மானம். நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த போலீஸ் ஊரடங்கு சட்டம் இன்று காலை 7 மணிக்கு தளர்த்தப்பட்டது. கடந்த 9ஆம் தேதி அலரி மாளிகை முன்பாக மகிந்தவிற்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை தாக்கியிருந்தனர். இதனையடுத்து நாட்டின் பல பகுதிகளில் வன்முறைகள் வெடித்திருந்தன. இவ்வாறான சூழ்நிலையில் பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 16வது பிரிவின் விதிமுறைகளுக்கு இணங்க நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஊரடங்கு சட்டம் இன்று காலை 7 மணிக்கு தளர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்ததுடன் மீண்டும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் ஊரடங்கு சட்டம் நாளை காலை 6 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியினால் வழங்கப்பட்ட எழுத்துப்பூர்வ அனுமதி மற்றும் நிறுவன அடையாள அட்டைகளுடன் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுவோர் பணிகளுக்கு செல்ல முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தேவையின்றி மற்றும் அனுமதியின்றி ஏனையோருக்கு வீட்டிலிருந்து வெளியில் வந்து நடமாட அனுமதியில்லை எனவும், இவ்வாறு நாடுபவர்கள் எதிராக கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை இந்த வாரத்திற்குள் அமைக்கப்படும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இன்று அல்லது நாளை புதிய பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொள்வார் என ஜனாதிபதி செயலக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறுகிய காலத்திற்கேனும் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு ஜனாதிபதி கோரியதாகவும், அவரின் அழைப்பை ஏற்று பிரதமர் பதவியை பொறுப்பேற்க ரணில் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான மற்றொரு கலந்துரையாடல் இன்று இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதிக்கும் முன்னாள் பிரதமருக்கும் இடையில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இது சுமார் 1 மணி நேரம் நீடித்ததாக கூறப்படுகிறது. இதன்போது ஜனாதிபதி செயலக வளாகத்திற்கு முன்பாக இடம்பெற்று வரும் அமைதியான போராட்டத்திற்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் என ரணில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்ததாகவும், இதற்கு ஜனாதிபதி இணக்கம் வெளியிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை புதிய பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வஜ்ரபி வர்தன தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல கட்சிகள் ஏற்கனவே தமது ஆதரவை நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை பதவியை ராஜினாமா செய்த மகிந்த ராஜபக்சே திருகோணமலை கடற்பரப்பில் குடும்பத்துடன் தஞ்சமடைந்துள்ளார். இந்த நிலையில் தற்போதைய நெருக்கடி நிலைமை சமாளிக்க ரணிலுக்கு பிரதமர் பதவி வழங்குமாறு தெரிவித்துள்ளார். இதற்கு பொதுஜன பெருமுன கட்சியைச் சேர்ந்த பலரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பெரும்பான்மை ஆதரவுடன் ரணில் பதவியேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் இன்று காலை 7 மணிக்கு தளர்த்தப்பட்ட போதும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் இன்று காலை 8:30 மணிக்கு பின்னர் களுத்துறைக்கும் வேயாங்குடிக்கும் இடையில் சில புகையிரதங்கள் மாத்திரம் சேவையில் ஈடுபடும் என எதிர்பார்க்கப்படுவதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்தது. எனவே இது தொடர்பான தகவல்களை 1971 என்ற புகையிரத பயணிகள் சேவை இலக்கத்தின் ஊடாக பெற்றுக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டது. அத்துடன் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் முடிந்தளவு அதிக பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்துமாறு சாரதிகள் மற்றும் பேருந்து உரிமையாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஸ்லி ரணவுக்கு கூறுகையில், மாகாணங்களுக்குள் மாத்திரம் பேருந்து சேவைகளை வரையறைகளுடன் முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது.
குற்றத்தை தடுக்கவோ அல்லது குற்றம் நடந்தால் தற்காப்புக்காக சுடவோ போலீசாருக்கு அதிகாரம் உள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தால்துவ தெரிவித்துள்ளார். அவசர கால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் துப்பாக்கி பிரயோகம் செய்வதற்காக மேலதிக அதிகாரம் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த போலீஸ் பேச்சாளர் முழங்காலுக்கு கீழே மட்டுமே சுட வேண்டும் என்றும் சட்டம் எதுவும் இல்லை, அது சமூகத்தில் உருவாக்கப்பட்ட கருத்து என்றும் அந்த அடிப்படையும் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். போலீஸ் அதிகாரிகள் முழங்காலுக்கு கீழே சுடுவதற்கு அல்ல, இலக்கை நோக்கி துல்லியமாக சுடுவதற்கு பயிற்சி பெற்றுள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்தார். போலீஸ் ஊடக பேச்சாளர் கருத்தின் மூலம் எந்த நேரத்திலும் யாரை வேண்டுமென்றாலும் சுட்டு கொலை செய்யும் அதிகாரம் தமக்கு உள்ளதாக உறுதிப்படுத்தினார். புதிய அரசாங்கம் பதவியேற்றதை அடுத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியில் அமர தீர்மானித்துள்ளது. இந்த நிலையில் சஜித் பிரேமதாசவின் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி நீக்கப்பட உள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி புதிய எதிர்க்கட்சித் தலைவர் தொடர்பில் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்கப்படும் என அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாசவை பிரதமர் பதவி ஏற்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே பல தடவைகள் கோரிய போதிலும் பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்து அவர் அதனை தவிர்த்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அதன் 27 உறுப்பு நாடுகளும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவாளர்களால் அமைதியான போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்துள்ளது. அத்துடன் இலங்கையின் அபிவிருத்திகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய பொதுச் செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, ஒரு மாத அமைதியான ஆர்ப்பாட்டங்களின் பின்னர் இந்த சம்பவம் மேலும் வன்முறையை தூண்டியதை அவதானிக்க முடிந்தது. சில தனிமைப்படுத்த சட்ட சம்பவங்கள் இருந்த போதிலும் இலங்கையர்கள் தங்கள் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமையை அமைதியான முறையில் பயன்படுத்துகின்றனர். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட உயிரிழப்பு மற்றும் அதிக எண்ணிக்கையிலான காயமடைந்த நபர்கள் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் கவலை வெளியிட்டது. இந்த சம்பவங்கள் குறித்து விசாரணையை தொடங்கவும் அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்திய ராணுவம் இலங்கைக்கு அழைக்கப்பட்டால் அதன் விளைவுகள் சிங்கள தேசத்தில் மிக பாரதூரமாக இருக்கும். எனவே கோட்டாபய அரசாங்கமும் மகா சங்கத்தினரும் இந்திய ராணுவத்தை ஒருபோதும் இலங்கைக்கு அழைக்க மாட்டார்கள் என பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் தெரிவித்துள்ளார். இந்திய படை இலங்கைக்குள் பிரவேசித்தால் இலங்கை அரசியலில் செல்வாக்கு செலுத்தும் உயர்குலாம் மீண்டும் கீழிறங்கி பிரேமதாச போன்ற அடித்தட்டு வர்க்கத்தை போன்றவர்கள் அரசியல் தலைவர் பதவியில் அமர வாய்ப்பாக அமையலாம் என்றும் தெரிவித்துள்ளார். அடித்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் ஜனாதிபதி பதவியில் அமர்வதை ஒருபோதும் மகா சங்கத்தினர் விரும்ப மாட்டார்கள். இதன் காரணமாக கோட்டாபய ராஜபக்சே இந்திய ராணுவத்தை அழைக்க மாட்டார். இலங்கையை பொறுத்தவரை இந்திய ராணுவத்தை களமிறக்கும் வகையில் ஒரு போர் இங்கு இடம்பெறவில்லை. இலங்கையில் பயிற்றப்பட்டு தொடர் ராணுவ இயந்திரம் தற்போதும் செயல் வடிவிலேயே உள்ளது. ஆகவே இலங்கை ராணுவத்தால் நிலைமையை கையாள முடியும். இதற்கு தலைமைகள் சரியான முறையில் செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். இடைக்கால அரசாங்கத்தை பொறுப்பேற்பதற்காக முன்வைக்கப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நிபந்தனைகளில் ஜனாதிபதியை பதவி விலக கோரும் நிபந்தனையில் சிறிது தளர்வை காணக்கூடியதாக உள்ளது. முன்னதாக பொதுமக்களின் கோரிக்கையான ஜனாதிபதி கோட்டாபய உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னர் ஜனாதிபதி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று குறிப்பிட்டு வந்த ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது குறிப்பிட்ட காலப்பகுதியில் அங்கு பதவி விலகல் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வகட்சி இடைக்கால அரசாங்கத்தில் ஜனாதிபதி எந்த வகையிலும் தலையிடக்கூடாது என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தங்களை மெடில்ல பிரதேசத்தில் ராஜபக்சர்களுக்கு சொந்தமான கூறப்படும் ஹோட்டலுக்கும் ஒரு குழுவினர் தீ வைத்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டது. இந்த தீ விபத்தில் ஹோட்டலுக்கு பலதும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பில் கடந்த ஒரு மாத காலமாக அமைதியான முறையில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. அத்தியாவசிய சேவைகளை வழங்குதல் மற்றும் பராமரித்தல் தொடர்பான சகல செயற்பாடுகளையும் ஒருங்கிணைப்பதற்கும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் மற்றும் இரண்டு மேலதிக ஆணையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் பிரகாரம் இந்த நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ கட்சியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளார். நேற்று மாலை நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டத்தில் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் அவர் இதனை தெரிவித்தார். தனது எதிர்கால அரசியல் செயற்பாடுகள் தொடர்பில் இறுதி தீர்மானம் எதனையும் எடுக்கவில்லை எனவும் தற்போது சுயாதீனமாக நாடாளுமன்றில் செயற்பட உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.